Santo. Welcome back to Hitamla Gaming Channel. So in the video la namma enna paakaporam appadina maaple ente pathi appadina romba naala ketukirundinga. So MP40 headshot video vandu podu bro, MP40 trick vandu podu bro, eppadi bro ipdi vandu adikira appadina vandu ketukirundinga adha pathi appadina maaple indha oru video la vandu solli thara poren. அதுக்கு முன்னாடி பாப்பல நீ MP40 ட்ரிக் சொல்லி தர அளவுக்கு பெரிய ஆளானா அப்படி கேட்டிக்க அப்படினா நம்ம ஒண்ணு படா படா ப்ரோ பிளேயர் அப்படிலாம் வந்து கிடையாது. நமக்கு பத்திக்க அப்படினா இந்த MP40 ல தான் ஓரளவுக்கு விளாட வரும். ஓரளவுக்கு அப்படின்னு சொல்றதை விட நல்லாவே பத்திக்க அப்படின்னா விளாட வரும். ஒரு ஸ்குவாட வந்து MP40 ல வந்து முடிப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ அதை கூட வந்து செய்வேன் ரைட்டுங்களா. அப்ப பத்திக்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அதுக்கப்புறம் பத்திக்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய மேட்ச் விளாண்டுருக்கேன். சோ அவங்க வந்து பாத்துருப்பாங்க என்னோட டேலண்ட் என்ன அப்படின்றத வந்து பாத்துருப்பாங்க. சோ நிறைய பேர் பத்திக்க அப்படின்னா கீழே வந்து டே பாட்டு நூபா அப்படின்னா வந்து திட்டுவாங்க. அவங்களாம் பத்திக்க அப்படின்னா கண்டுக்கவே மாட்டேன். ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்குடா அதே இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிறது அப்படின்னா மாப்பிள. ஸோ MP40யை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் ரைட்டுங்களா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க பாடியில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது என்னே மாதிரி MP40யில் ஹெட்ஷாட் மட்டும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதே. நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் தான் வச்சுருப்போம். ஸோ எப்படி மொபைலில் MP40யில் இந்த அளவுக்கு அடிக்கிறது இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான் ரைட்டுங்களா. நான் வந்து லாண்டுக்கிட்டு இருக்கலையா இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் கேம் பிளே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து அடிச்சு காட்டுறேன் எனக்கு அடிக்க தெரியாதே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள. ஸோ ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்தாலும் எந்தவித கட்டுமே இல்லாமல் அதாவது கட்டுன்னா என்ன சொல்கிறது. ஸோ ஒரு இப்போ 1v4 ஆடுறேன் ட்ரைனிங் கிரவுண்டில் அப்படின்னா ஸோ கட் பண்ணி கட் பண்ணி போடுவானுங்களே அந்த மாதிரி போடாமல் ஸோ மொத்தமாக என்னால் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கவர் பண்ண முடியும் என்னால் எந்த அச்சுப்பிலேருந்து எத்தனை பேர் வந்து முடிக்க முடியும் அப்படின்ற வந்து காட்டியிருக்கேன். நல்லா வந்து அப்படியே பார்த்துக்குங்க ரைட்டு. இந்த மாதிரி எப்படி ப்ரோ ஆடுறது அதை வந்து சொல்கிறாடே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள. அதுக்கு முன்னாடி ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாரு இந்த மாதிரி ஹெட்ஷாட் அடிக்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்கப்பா எப்பா. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மாப்பிள. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோட செட்டிங்ஸை வந்து காமிச்சிடறேன். ஸோ எவ்வளோலாம் பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவ் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் பட்டன் சைஸு ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த MP40 ரெண்டு விதம் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸோ கண்ணை மூடிக்கிட்டு வந்து அழுத்துறது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டை மட்டும் பார்த்து அடிக்கிறது ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ண தெரிஞ்சாலே ரெண்டே புல்லட்டில் வந்து எனிமியை கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு பக்கத்தில் அந்த பெல்லைக்கான அழுத்தி ஆளுங்கிறத வச்சுக்கிங்களான்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸை வந்து போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செட்டிங்ஸு செட்டிங்ஸு பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட 100 வச்சிருப்பேன். ரெட் டாட் மட்டும் ஃபுல்லாக 0 இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெட் டாட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக 0 நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நானும் சஜெக்ஷனில் சொல்கிறது ரெட் டாட்டை வந்து 0 வைங்க அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ணும்போது சூப்பராக வந்து இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்ஸ் ரைட்டுங்களா. ஸோ என்னோடய செட்டிங்ஸ் ரைட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் பட்டன் இந்த ஃபயர் பட்டன் சைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 வந்து வச்சுருப்பேன். 78 மேலே தெரியுது இல்லையா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபயர் பட்டனு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த சின்ன பால். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சு ஆட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சு ஆடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து திரும்பி ட்ராக் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ராகுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் பட்டனு 80 வச்சுக்கோங்க. ரொம்பையும் மண்டை தொண்டிக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 100 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே ஏற்றவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த 70-80 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான செட்டிங்ஸு ரைட்டு. அப்படியே வந்து வெளில போயிடுவோம். வெளில போயிட்டு அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரைட்டுங்களா மாப்பிள. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க ஒரு MP40 ப்ரோ பிளேயருக்கும் அதே மாதிரி ஒரு MP40 சாதாரணமாக நான் நூபு பாட்டுன்னெலாம் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ சாதாரணமாக ஒரு பிளேயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இருங்க வாங்கி பாக்கெட்டில் போடு 2 MP40 எடுத்து ஃபுல்லாக வந்து மேகசின் இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்குவோம். எங்க கிரிட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா MP40 ரெண்டு விதம்னு சொன்னேன் இல்லையா.
ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே அழுத்திக்கிட்டே போவானுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எனிமி சாவவே மாட்டான் ரைட்டுங்களா, சாவா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செத்து கிடப்பீங்க. ரெண்டே புல்லட்டு அவன் M1 AA7 வச்சு தாருன்னு பாடியில் இருக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரட்டலத்தில் அழுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து பழகாதீங்க. ஸோ நம்ம லாடுறது வந்து ஃபோனில், நம்ம லாடுறது ஃபோனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே புல்லட் தான் வைப்பானுங்க. அது எப்பராடே ரெண்டே புல்லட்டில் வந்து செத்து போகிறானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் ட்ராக் வந்து பண்ணிடுவானுங்க. பிசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியானது தான். அதே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம ஃபோனில் விளாடும்போது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளாடணும் அப்படின்னா ஃபுல் ட்ராக் எடுத்த உடனே. இப்போ நான் வச்சேன் பார்த்தீங்களா 132 ஹெட்டுக்கு வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 25 போனாலே போதும், ஒரு 3 புல்லட்டில் வந்து செத்து போயிடுவானுங்க. எடுத்த உடனே நீங்கள் ஹெட்டுக்கு தான் வைக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அங்கே வச்சுட்டே நீ தூக்குறாடாடே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாப்பில. ஸோ நல்லா வந்து பார்த்துக்கங்க, எங்கே நான் வந்து எனிமியை பார்த்துட்டேன். ஸோ எங்கேயாச்சும் எனிமியை லொக்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே தூக்கி அங்கே தலைக்கு வந்து போயிடும். என்னோட ட்ராகை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஃபயர் பட்டன் இருக்கு இல்லையா, மேலே ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருவேன். அதுக்குன்னு நீங்கள் வந்து வானத்தை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் வானத்தில் பறந்து கிடப்பீங்க. நீங்கள் நல்லா பார்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த ஒயிட் கலர் டாட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் மேட்ரு. இது ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் அடிக்கும்போது இப்போ ஸோ சின்னதாக இப்போ ஒரு ட்ராக் அடித்தேன், சின்னதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 137 போச்சு இல்லையா. ஸோ அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா செத்துருவானுங்க. ஸோ உங்களோட ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஹெட்டுக்கு தான் இருக்கணும், எப்போதுமே ஹெட்டுக்கு தான் இருக்கணும். ஸோ வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ பாடிக்கெல்லாம் இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அவன் சாகவே மாட்டான் ரைட்டுங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா M1 AA7 ரெண்டு அடி நம்ம மண்டையிலே வச்சுட்டு போயிடுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் ரவுண்டில் போயிட்டு நல்லா வந்து ட்ரைனிங் எடுங்க, ஃபுல்லாகவே ஹெட்டுக்கு தான் ரைட்டுங்களா. ஸோ எங்கே வச்சாலும் ஃபுல்லாக வந்து ஹெட்டுக்கு தான். ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வச்சுட்டு ஃபுல் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா MP40 மட்டும் ஈஸியாக ட்ராக் ஆகும் மேலே. ஸோ நீங்கள் ட்ராக் பொறுத்து தான் இருக்குது ரைட்டுங்களா. பாய் வேற குளருது ரைட்டு, என்ன பண்ணுறது கிருட்டு, அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா செத்துருவான். சோழி வந்து முடிஞ்சு. ஸோ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா கடைசி காலவட்டம் வரையும் இந்த மாதிரி நீங்கள் MP40 கற்றுக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ராக் 137 முடிஞ்சு அவன் செத்து போயிடுவான். ஸோ நான் வீடியோவையும் எடுத்து வந்து போட்டிருக்கேன் ரைட்டுங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 2 உட்காந்து வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற போட்டு உயிரை வாங்கினீங்களா, ஏ எங்கடா அடே MP40 ஹெட்ஷாட் வீடியோ இன்னைக்கு தான்டா போடுவா அப்படின்னு கேட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, நைட்டு பகலெல்லாம் வேற காலேஜ் வச்சு போடுறாங்க, காலேஜ் ஆன்லைன் கிளாஸ் வச்சு கொண்டுறானுங்க ரைட்டு. என்ன பண்ணுறது போட்டதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ இதை வந்து பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே வந்து போயிட்டு பேசுவோம் ரைட்டா வாப்பில். ஸோ சொன்னதை கேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு லட்சி புரிஞ்சிருக்கும் அப்படின்ற வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஃபயர் பட்டன் தான் இங்கே மேட்ரு ட்ராக் ரைட்டிங்களா. ஸோ இந்த ரெண்டே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வரட்டு அழுத்து போட்டு அழுத்தாமல் ஸோ ஹெட்டை பார்த்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ரைட்டிங்களா. ஸோ அவனோட நெக் அதாவது அந்த கழுத்தில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள், ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஹெட் விழுந்துடும். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேம் பிளே வந்து போயிட்டுருக்கோம், அதே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நீ வந்து என்னப்பா கோப்ரா MP40 வச்சுருக்க, என்கிட்டலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னே இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பில. ஸோ எனக்கு தேவையே கிடையாது ஒரு MP40 பொறுத்தவரையும். கோப்ரா என்னோட ஃபேவரட் தான், அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா MP40 எனிமி ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள போட்டதில் நான் ஏங்க ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கோப்ரா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட MP40 வித்தவுட் ஸ்கின்னு ஒரு ஸ்கின்னும் இல்லாமல் கொடுத்தா கூட அங்கேயும் ஹெட் வந்து அடிப்பேன். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து போட்டிருங்க ரைட்டுங்களா. ஸோ 1v4 MP40 வித்தவுட் ஸ்கின்னு எந்த ஒரு ஸ்கின்னுமே இல்லாமல் அந்த ஒரு பிளேயிங்கையும் பாருங்கள். ஸோ நான் வச்சுருக்கிறது POCO X3 ஃபோனு தான். ஸோ நம்ம பார்த்திங்க அப்போ நம்ம அப்போலாம் பிசியில் ஒரு தடவை கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன் விளாண்டதே கிடையாது. ஸோ பிசியில் ஒருவேளை பார்த்திங்க அப்படின்னா நான் விளாண்டேன் அப்படின்னா என்னோட கேம் பிளே ரைட்டுங்களா. ஸோ MP40 இருக்கட்டும், SMG கன்னு, ஸோ M1 AA7 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து நானே இமேஜினேஷன் வந்து பண்ணி பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து பிசியில் விளாண்டா எந்த மாதிரி விளாடுவேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டே விதம் தான், ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வரட்டழுத்து அழுத்தவே கூடாது. ஸோ அதை வந்து மைண்டில் இருந்து தூக்கியிருக்கேன், அப்படி வந்து நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி MP40 அழுத்தும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் விட்டுட்டு அழுத்துவேன். ஏன் அப்படி வந்து கையை எடுத்துகிட்டு ஃபயர் பட்டன்லேருந்து அழுத்துனேன் அப்படின்னா ஸோ ரீகாயில் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரீகாயில் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஆகாது. நீங்கள் ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அழுத்துனா. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, MP40 ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த MP40 ஸ்கின்னு மட்டும் மேட்ரு கிடையாது, நம்ம வச்சிருக்க கேரக்டரும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இந்த ஊங்காங் தான் வந்து வச்சுக்குவேன் ரைட்டுங்களா. ஸோ அலாக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அலாக் பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ ரேங்க் மேட்ச் போகும்போது அலாக் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி கிளாஸ் ஸ்குவாடு அதுக்கப்புறம் நார்மலான கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் இதெல்லாம் விளாடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஊங்காங் தான் பெஸ்ட்டு. ஸோ ஊங்காங் கொடுத்துட்டு என்கிட்ட MP40 வந்து கொடுத்துட்டு அதில் ஒரு 100 புல்லட் மட்டும் போட்டு கொடுத்துருக்கீங்க மாப்பிள்ள, ஸோ 4 பேராக வந்தாலும் சமாளிச்சிருவேன் ரைட்டுங்களா. அந்த மாதிரி எனக்கு குளோவால் கூட வந்து தேவை கிடையாது.
ஸோ பேக்ரவுண்டில் கூட பார்த்தாலே தெரியும் ரைட்டுங்களா, அந்த மாதிரி தான் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ இது ஒன்று ஊங்காங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோப்ரா வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து கோப்ரா வந்து நான் வச்சுருக்கேன் ப்ரோ. ஸோ ஆனால் எப்படி சீக்கிரம் வந்து ரீலோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிக்கிட்டா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேரக்டர் வந்து இருக்கும், எஸ்எம்ஜி கன்னை பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரீலோட் பண்ணிடும். இந்த கோப்ரா வச்சிருந்தா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ், ரொம்ப நேரம் ஆகும் ரீலோட் ஆக வெறுத்து போயிடும். அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிக்கிதா கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டை பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, கேரக்டரும் முக்கியம் ஸோ கேரக்டர் ஸ்கில்லும் வந்து முக்கியம் ரைட்டுங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாப்பிள்ள. ஸோ கோப்ராவில் ஓரளவுக்கு நல்லா லாண்டிங்க அப்படின்னாலே வெறித்தனம் தான் ரைட்டுங்களா. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான்லாம் பயப்படவே மாட்டேன், M1007 வந்தால் பயப்படவே மாட்டேன். ஸோ நீ எந்த கன்று வேணாலும் எடுத்துக்கப்பா எப்பா, நான் ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லட்டை வச்சுட்டு இன்னொரு புல்லட்டை இறக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து நான் தைரியமாக வந்து போவேன். ஸோ நிறைய கேம் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க என்னோடய பேக்ரவுண்ட்லேயே. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அவசர அவசரமாக ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு எடுத்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த MP40 ட்ரிக்ஸ் வந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸே போட்டு தள்ளிடுவாங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா போட்டுரும் அப்படி தான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ரைட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வித்தவுட் கன் ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்குவாடை சமாளிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் கன் ஸ்கின்லாம் ஹெட்சாட் வந்து எப்படி அடிக்கிறேன் அப்படின்ற வந்து பாருங்கள். ஸோ அந்த எனிமி இருக்கா இல்லையா, ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஆட்டை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன், எடுத்த உடனே ஒரு ட்ராக் தான் ரைட்டுங்களா 132. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் நம்பராக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரும். ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த ஊங்கா கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 4 பேரையும் வந்து சமாளிச்சிருவேன். ஸோ நல்லா வந்து பார்த்துக்குங்க, வித்தவுட் ஸ்கின்லையும் நான் எப்படி வந்து லாடுறேன் அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட கோப்ரா இருக்கடா அதனால தான் நீ இப்படி லாடுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள, அது வந்து உண்மை தான். ஸோ கோப்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ் வந்து கொடுக்கும், எந்த ஒரு ஸ்கின் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கின்னை வச்சு லாடுறது எப்படி, ஸ்கின் இல்லாமல் லாடுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்கில்டு உள்ள பிளேயர் ஸ்கின்னெல்லாம் ஒரு மேட்ரே வந்து கிடையாது, அதில் நீங்கள் வந்து எப்படி லாடுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த MP40 இருக்கனால தான் வந்து லாடுறேன், இல்லைனா கூட பாட்டேடியில் கொடுத்தா கூட பார்த்திங்க அப்படின்னா விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் அந்த கான்செப்டை மட்டும் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஹெட்டில் ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் தேடுங்க, 132 போயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் பாட்டில் அடித்தா கூட வந்து செத்து போயிடும் ரைட்டுங்களா. ஸோ ஹெட்சாட் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா போக போக அந்த ட்ராக்லேயே வந்து வந்துடும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.